சரி மாதவி உங்களுக்கு எப்படி தெரியும் ஒரு நாள் மயக்கம் வர மாதிரி இருந்தது பக்கத்துல இருக்கிற டிஸ்பென்சரிக்கு நானே போனேன் என்ன டெஸ்ட் பண்ண டாக்டர் நான் கன்சீவா இருக்கறதா சொன்னாரு இந்த சந்தோஷமான விஷயத்தை கௌதம் கிட்ட சொல்லானே நான் ஃபோன் பண்ணேன் கௌதம் ஹியர் என்னங்க நான் துர்கா பேசுறேன் சொல்லு நீங்க உடனே வீட்டுக்கு வரீங்களா வரேன் ஏய் குட்டி உன்னை விட அழகா ஒரு குட்டி பாப்பா வர போகுது இந்த வீட்டுக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணது நான்தான் என்னங்க என்னங்க என்னன்னு கேட்க மாட்டீங்களா என்ன சொல்லுவேன் ஆனா என்ன தூக்கிட்டலாம் சுத்த கூடாது அப்படிதான் டாக்டர் சொல்லிருக்காரு புரியலையா புரியல சந்தோஷம் தானே ஓ ஓ என்ன யோசிக்கிறீங்க சந்தோஷம் தான் ஆனா நீ இருக்கிற எமோஷனல் ஸ்டேட்ல உனக்கு பிறக்கிற குழந்தையும் உன்ன மாதிரி நான் வேணும் ஒண்ணு பண்றேன் உன்னையும் குழந்தையும் கவனிச்சுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு பேப்பர்ல ஆட் கொடுங்க அதான் அதான் கரெக்ட் மிஸ்ஸஸ் கௌதம் என் பேர் மாதவி ஒரு பேஷண்ட்டை பார்த்துக்க ஆள் வேணும்னு பேப்பரில் ஆட் பார்த்தேன் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கௌதம் வீட்டுக்கு தான் ஆள் வேணும்னு கௌதம் தான் இந்த அட்ரஸை கொடுத்து என்னை இங்கே வர சொன்னார் டெலிவரி டைம்லேயும் குழந்தை பிறந்த பின்னாலேயும் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டான் அவங்களுக்குள்ள எப்படி இருந்தாலும் என்கிட்டயும் குழந்தைகிட்டயும் ரொம்ப பிரியமா இருந்தா அவங்களுக்குள்ள எப்படி இருந்தாலும்னா உங்க புருஷனுக்கு மாதவிக்கும் அப்படி என்ன சொல்லுங்க கௌதம் என்னது ஏய் சி உங்க வைஃப் பார்த்த என்ன நினைப்பாங்க Come on yaar நீங்க நல்ல பலசாலிதா தெரியும் ஏய் ஸ்டாண்ட் ஸ்ட்ரைட் ஓ நீர் கோய் ஷ்வா என்ன ஜோக்கா சாப்பிடு கண்ணு மாட்டேன் சரி நீ சாப்பிட்ட உடனே உனக்கு நான் யான கதை புலி கதையில சொல்லுவேன் சரியா சாப்பிட மாட்டேன் என்னம்மா என்ன என்ன நடக்குது இங்க சாப்பிடாம அடம் பிடிக்கிற கௌதம் ஏண்டி செல்லக்குட்டி சாப்பிடுமா நோ மாட்டேன் சரி நான் சாப்பிட்டா நீ சாப்பிடுவியா ஓபன் யுவர் மவுத் ரெண்டு பேரும் கண்ணை மூடிக்கோங்க அப்ப நான் சாப்பிடுறேன் சரி ஓகே கண்ணு முடிக்கோங்க ஓகே இப்ப சாப்பிடுமா குட் கேர்ள் சாப்பிட்டாச்சா எங்க ஓடி போயிட்டல ஐயோ அதாவது
மாதவிக்கும் தனக்கும் இருக்கிற கள்ளத்தொடர்பு உங்களுக்கு தெரிஞ்சு அதை நீங்கள் வெளியில் சொல்லிட்டா சமுதாயத்தில் தனக்கு இருக்கிற நல்ல பேர் கெட்டுடுமோங்கிற பயத்திலையும் தன்னோட ஆசை நாயகி தனக்கு கிடைக்க முடியாமல் போயிடுவாளோங்கிற ஆதங்கத்துலேயும் தான் கௌதம் உங்களை கொல்ல திட்டம் போட்டார்னு சொல்ல வரீங்க. அப்படி தானே? ஆமாம். நடந்த கொலையை பற்றி தெளிவாக சொல்ல முடியுமா? கௌதம் வந்துட்டோம், அவர் சாப்பிட்டதும் கிளீன் பண்ணிட்டு போறேன். ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, எல்லாத்தையும் எடுத்து டேபிள் மேல வச்சுட்டு போ, அவர் பார்த்துப்பாரு. கொஞ்சம் பாலாவது காய்ச்சி கொடுத்துட்டு போறேனே. வேண்டாம். எனக்கு பால் வேணும். சரி, அவளுக்கு மட்டும் கொண்டு வா. ஓகே. ஐயோ, கரண்ட் கட் ஆயிருத்துமா? ச்சே, இந்த வீட்ல என்டர்டெயின்மென்ட் டிவி ஒண்ணுதான், அதுவும் இப்ப பார்க்க முடியல. அம்மா, பால் அதானே? அங்க மாதவி என்ன பண்ற இந்த இருட்டுல? அம்மா, எனக்கு பயமா இருக்கு. நீ ஒன்னும் பயப்படாத, நீ இங்கே இரு, நான் போய் மாதவி அண்ட் என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். திட்டமிட்டபடி மாதவி கிளம்பும் நேரத்தில் கரண்ட் கட்டாக இருட்டில் நீங்கள் தான் என்று நினைத்து மாதவியை கொலை செய்திருக்கிறார் இல்லையா? அப்செக்ஷன் யுவர் ஆனர், அரசு தரப்பு வக்கீல் அழகான கதையை கூறி சாட்சியை குழப்ப பார்க்கிறார். டிஃபென்ஸ் லாயர் சாட்சியை விசாரிக்கும் போது தனது தரப்புவாதத்தை கூறலாம். தேங்க்யூ யுவர் ஆனர். தன் கணவனை கள்வன் என்று கூறிய பாண்டிய மன்னனிடம் ஒற்றை சலம்புடன் அவன் அரசவைக்கே சென்று நிரபராதி என்று நிரூபித்து தன் கற்பு நெறியால் மதுரையை எரித்து சரித்திரம் படைத்த கண்ணகி வாழ்ந்தது இந்த மண். அப்படிப்பட்ட இந்த மண்ணில் தன் கணவன் குற்றவாளி அல்ல என்று தெரிந்திருந்தால் இந்நேரம் இந்த கோர்ட்டே அதிரும்படி கட்சித்திருக்க மாட்டாரா? தாலி என்பது வெறும் தங்கம் கோர்த்த மஞ்சள் கயிறு மட்டுமல்ல, இந்த சமூகம் பெண்களுக்கு தரும் கௌரவம். அந்த கௌரவத்தை இழக்க எந்த பெண்ணும் விரும்ப மாட்டாள். அப்படி இழந்தாலும் பரவாயில்லை, குற்றவாளியான தன் கணவன் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிவிடக் கூடாது என்கிற துர்காவின் மன உறுதியை நான் பாராட்டுகிறேன். எனவே விவரானர், துர்காவை போன்ற அவளை பெண்களுக்கு இதுபோன்ற வாழ்க்கை அமைவது தடுக்கப்பட வேண்டுமானால் கௌதமை போன்றவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். ஆகவே குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனையான மரண தண்டனை விதிக்க வேண்டுகிறேன். எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் சாட்சியை குறுக்கு விசாரணை செய்யலாம். தேங்க்யூ விவரானர். மாதவி எத்தனை வருஷமா உங்க வீட்டில் வேலை பார்த்தாங்க? 6-7 வருஷமா. உங்க புருஷனுக்கும் மாதவிக்கும் தொடர்பு இருந்ததா சொல்லியிருக்கீங்க. சந்தேகம் வந்தவுடனே மாதவி வீட்டை விட்டு வெளியமைச்சிருக்கலாம் இல்லையா? வெளியே துரத்திட்ட மட்டும் அவங்க உறவு முறிஞ்சிடுமா? மாதவி உங்களோட தான் தங்கியிருந்தாங்களா? இல்ல, காலையில வருவா, நைட் அவர் வந்த உடனே ஹாஸ்டலுக்கு போயிடுவா. வீட்டில் கௌதம், நீங்க, மாதவி தவிர வேற யாராவது இருந்தாங்களா? அவசியமே இல்லையே. நீங்க சாப்பிடுற சாப்பாட்டிலோ பால்லயோ விஷத்தை கலந்து
காது காது வெச்ச மாதிரி யாருக்கு தெரியாம குறைய செஞ்சிட்டு தற்கொலையனு மேட்டர் முடிச்சிருக்கலாமே. பட் கௌதம் அப்படி பண்ணல. ஏன்னா அவர் உங்களை கொலை பண்ணவும் வரல, மாதவியும் கொலை பண்ணல. கொலகாரங்கிட்ட இருந்து உங்களை காப்பாத்துறதுக்காக அவர் உங்க வாயை மூடியிருக்கார். மனநோயாளியான நீங்க அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவர் உங்களை கொலை பண்ண வந்ததா சொல்றீங்க? யுவர் ஆனர், மாதவி கொலை நடந்ததுக்கு அப்புறம் கௌதம் துர்காவை கொலை பண்ண ட்ரை பண்ணதா சொல்றாங்க. அப்படி இவர் கொலை செய்ய நினைச்சிருந்தா இவங்க உயிரோட தப்பியிருக்கவே முடியாது. கௌதம் தலையசைச்சா அவர் பின்னால 1000 பெண்கள் சுத்தி வர காத்துக்கிட்டு இருக்காங்க. அதற்கான அழகும் வசதி வாய்ப்பும் அவருக்கு நிறைய இருக்கு. பட் கௌதம் அப்படிப்பட்டவர் அல்ல. துர்கா சொல்ற மாதிரி கௌதமுக்கும் மாதவிக்கும் கள்ளக்காதல் இருந்திருந்தா, காதலியும் பொண்டாட்டியும் ஒரே இடத்துல இருந்தா என்னைக்காவது பிரச்சனை வரும்னு யோசிக்காமலே இருந்திருப்பார். சோ மாதவியோட இருந்த தொடர்பால தான் கௌதம் தன்னை கொலை செய்ய முயற்சி பண்ணார்னு துர்கா சொல்றது அவங்க சந்தேகமே தவிர உண்மையான காரணம் அது இல்லை. கொலை நடந்த நேரத்தில் கௌதம் வீட்டுக்குள்ளே போயிருக்கிறார். உண்மையான கொலையாளி தப்பிச்சிட்டதுனால கௌதம் குற்றவாளியாக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்கு காவல்துறைக்கு உத்தரவிடுங்கள். நிரபராதியான கௌதமை விடுதலை செய்யுங்கள். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அரசு தரப்பு வழக்கறிஞர், வேறு சாட்சியங்களை விசாரிக்க விரும்புகிறீர்களா? நோயுவரானார், குற்றம் சாட்டப்பட்ட கௌதமை விசாரிக்க அனுமதி வேண்டுகிறேன். எஸ் ப்ரொசீட். தேங்க்யூ யுவரானர். செத்துப்போன மாதவிக்கு உங்களுக்கும் எப்படிப்பட்ட பழக்கம்? ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்? எஸ் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் துர்கா அதை ஏற்றுக்க மறுக்கிறாங்க போல இருக்க. நீங்கள் இருட்டில் ஆள் அடையாளம் தெரியாமல் தான் மாதவியை கொலை பண்ணுறதா சொல்கிறாங்க. துர்கா என்ன வேணால் சொல்லட்டும், 1000 இருந்தாலும் அவள் என் ஒய்ஃப். ஆனால் நடந்தது என்னென்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஓகே, உங்களுக்கு உங்கள் ஒய்ஃப் மேலே ரொம்ப பிரியம்னு சொல்கிறீங்க. அப்புறம் எதுக்கு மாதவியை வச்சுக்கிட்டீங்க? ஐ மீன் வேலைக்கு வச்சுட்டீங்க? மாதவிக்கு ஃபேமிலி லைஃப் சரியாமையாதனால மனசு கஷ்டப்பட்டு இருந்தா. அவளுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும், அதே சமயம் தனியாக இருந்த ஒய்ஃபுக்கு துணையாக இருக்குன்னு தான் அவளை வேலைக்கு வச்சுக்கிட்டா. சரி, வழக்கமாக 6 வாக்கிங் போகிற நீங்கள் அன்னைக்கு மட்டும் 8 ஏன் போனீங்க? ஆஃபீஸில் நிறைய ஃபைல்ஸ் பார்க்க வேண்டியிருந்தது, அதனால் வீட்டுக்கு வர லேட் ஆயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அன்னைக்கு வழக்கம் போல் வாக்கிங் போயிட்டு இருந்தேன். இவர் சொல்வது சுத்த போய், இவர் வாக்கிங் போனாராம், திரும்பி வரும்போது இவர் மனைவி துர்காவை யாரோ அடையாளம் தெரியாத கொலையாளி மண்டையில் அடித்தானாம், இவர் உள்ளே ஓடிப்போய் காப்பாற்ற முயற்சி பண்ணினாராம், அந்த நேரத்தில் மயக்கம் தெரிந்த துர்கா இவர்தான் கொலையாளி என்று சத்தம் போட்டுக்கொண்டே வெளியில் ஓடினாராம். கதை எங்கே சட்டத்தின் பிடியிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாதோ என்ற பயத்தில் மிஸ்டர் கௌதம் ஏதோதோ கதை சொல்லுகிறார். அவர் சொல்லும் கதையை அப்படியே ஒத்துக்கொண்டால் கூட தன் மனைவியை காப்பாற்ற நினைத்தவர் கழுத்தை நெரிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். எனது கட்சிக்காரர் வீட்டிற்குள் நுழைய முன்பே அங்கிருந்த கொலைகாரனை பார்த்திருக்கிறார். மயக்கம் தெளிந்த துர்கா சப்தமிட்டால் கொலையாளி தாங்கள் இருக்குமிடம் அறிந்து வந்து தாக்குவானோ என்ற பயத்தில்தான் துர்காவின் வாயை மூடியிருக்கிறார். கழுத்தை நெரிப்பதற்காக அல்ல. ஆனால் கௌதமுக்கும் மாதவிக்கும் இடையே ஏற்பட்ட தூய்மையான நட்பை தவறாக புரிந்து கொண்ட துர்காவின் பார்வையில் கௌதம் குற்றவாளியாக தெரிகிறார். என் கட்சிக்காரர் தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் துர்காவின் உயிரை காப்பாற்ற முயற்சி செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட நல்லவருக்கு
ஏற்பட்ட நிலையை பார்த்தீர்களா? சரி, டிஃபென்ஸ் லாயர் சொல்வதை போல் நடந்திருந்தால் கூட துர்கா வெளியே கதவை தாளிட்டு விட்டு ஓடும்போது அந்த வீட்டுக்குள்ளேயே கொலையாளி இருந்திருக்கிறான். அப்போது இந்த கௌதம் அந்த கொலைகாரனை பிடிக்க முயற்சி செய்திருக்கலாமே. ஆனால் அப்படி எந்த முயற்சியும் செய்ததாக தெரியவில்லை. மின்சாரமே இல்லாத இருட்டு வீட்டில் ஆயுதத்தோடு இருக்கும் ஒரு கொலைகாரனை பிடிக்க நிராயுத பாணியான தான் முயன்றிருந்தால் கொலைகாரன் ஒருவேளை தன்னை தாக்கியிருக்க கூடுமோ என்ற அச்சத்தில் தான் கௌதம் அத்தகைய காரியத்தில் இறங்கவில்லை. பாவம் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், இந்த சாதாரண விஷயத்தை கூட யோசிக்காமல் கேள்வி கேட்பதை நினைத்து நான் பரிதாபப்படுகிறேன். ஏ, பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு மெதுவாக ஒரு ஃபோன் பண்ணி கொலையாளி வீட்டிலலாம் பதுங்கியிருக்காங்க விவரத்தை சொல்லியிருக்கலாமே. லைட் எரியுறதுக்கு தான் கரண்ட்டு தேவை, டெலிஃபோன் பேசுகிறதுக்கு கரண்ட் தேவையில்லைங்கிறது டிஃபென்ஸ் லாயருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினச்சேன். யுவர் ஆனர், இன்ஸ்பெக்டர் எதேச்சியாய் அங்கே போய் பார்க்கும் பொழுது மிஸ்டர் கௌதம் பதட்டமே இல்லாமல் ரத்த கரைபடிந்த கைகளை கழுவி கொண்டிருந்திருக்கிறார். இவர் சொன்ன மாதிரி அந்த நேரத்தில் அந்த மர்ம உருவ கொலைகாரன் அங்கே இல்லை. இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் காலதாமதமாக போயிருந்தால் மிஸ்டர் கௌதம் மாதவியின் உடலை அப்புறப்படுத்தியிருப்பார். இந்த வழக்கை நீதிமன்றம் சந்தித்திருக்காது. மிஸ்டர் கௌதமின் துரதிருஷ்டம், இன்ஸ்பெக்டரிடம் கையும் களவுமாக பிடிபட்டு விட்டார். மிஸ்டர் கௌதம் துர்காவைத்தான் கொலை செய்ய திட்டமிட்டிருக்கிறார். ஆனால் இருட்டில் அடையாளம் தெரியாமல் மாதவியை கொண்டிருக்கிறார். பிறகு தன் மனைவியை கொலை செய்த முயற்சியில் அவர் தப்பிவிட்டதால் தன் மனைவி இங்குதானே இருக்கிறாள், பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று நினைத்து பதட்டம் இல்லாமல் இருந்திருக்கிறார். அந்த நேரத்தில் இன்ஸ்பெக்டரிடம் வசமாக மாட்டிக்கொண்டார். எனவே மிஸ்டர் கௌதம் தான் கொலை செய்திருக்கிறார் என்று ஆணித்தரமாக கூறிக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இந்த வழக்கின் தீர்ப்பு வரும் 25ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்படுகிறது. அன்னைக்கு நீ மயக்கம் தெளிஞ்சு கண் முடிச்சு பார்த்துப்போ, நான் அங்கே இருந்தேங்கிற ஒரே காரணத்துக்காக நான் தான் மாதவி கூட பண்ணியிருப்பேன்னு எல்லாரையும் நம்ப வச்சிட்டேன். ஆனால் அது கூட எனக்கு பரிசப்படல துர்கா. குழந்தை இல்லாததை நீ ஒரு குறையாக நினைக்கக்கூடாதுன்னு தானே உன்னை அனாத ஆசிரமத்தை கூப்பிட்டு போனேன். தப்பா துர்கா? இது புரியாமல் நீ தினமும் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணதுனால தானே உன்னை சைக்கியாட்ரிஸ்ட்டை கூப்பிட்டு போனேன். அது உன்னை பைத்தியமாக்கிறதுக்காக இல்லை, நான் உன் மேலே பைத்தியமாக இருந்ததால். என் பெரியத்த எனக்கு வார்த்தையில் சொல்ல தருத்துருக்கா. நீ குழந்தைய வளர்க்க தனியாக கஷ்டப்படுவேன்னு தான் மாதவி வளைக்கு சேர்த்த. நான் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு பகவத்கீதையில் சத்தியம் பண்ணிட்டு ஏன் துர்கா போய் சொன்னேன்? ஏன் அப்படி சொன்னேன்? எங்களுக்குள்ள தகாத நட்பு இருந்ததா என்ன நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட? இல்லை, என்ன நீ புரிஞ்சிக்கவே இல்லை, இனிமேலும் புரிஞ்சிக்க போகிறதில்லை. அம்மா, நீங்கள் உங்கள் பத்திரிகையில் 1000 எழுதுவீங்க, ஆனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கௌதம் தான் கொலகாரம். எப்படி சொல்கிறீங்க? துர்கா சொல்கிறது கரெக்டாக இருக்கே. ஏன், கௌதம் சொல்கிறதும் தான் கரெக்டாக இருக்குது. ஆனால் இதுவரை கோர்ட்டில் நடந்த விசாரணையில் கௌதம் எதையும் முழுமையாக சொல்லாத மாதிரி இருக்குது. யூஆர் ரைட், எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. நீ தான் பெரிய ரிப்போர்ட்டராச்சே, நீ பேசிப்பாரு, உண்மை கிடைச்சாலும் கிடைக்கும். ஐல் ட்ரை மை பெஸ்ட். என்ன, ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. ஆனா ஜட்ஜ்மென்ட்